கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. திவ்ய தம்பதிகளின் தயையினால் திக்கெட்டும் புகழடைந்த தேவதேவ திவ்ய மகிஷியின் திவ்ய நாமங்களை துதித்துக் கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 102வது திருநாமத்தை துதிப்போம். தாரித்ர துவம்சினி தேவி எனும் திருநாமம் இது. கடந்த சில வாரங்களாக லக்ஷ்மி தேவி எம்பெருமான் நாராயணனுக்கு ஏத்த துணைவியாக எப்படி இருக்கிறாள் அப்படின்னு பல அதிசயிதமான அனுபவங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வாரம் தொடங்கி சில வாரங்கள் பிராட்டி நமக்கு செய்யும் உபகாரங்களை சேவிக்கலாம். லக்ஷ்மி தேவி எப்பொழுதும் குழந்தைகள் இடத்தில் மிகவும் பரிவு உடையவள். யாரை எப்படி திருத்தி பணிகொள்ள வேணும் அப்படின்னு அவளுக்கு நன்னா தெரியும். லக்ஷ்மி தேவி உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்டதையும் ஒழிக்கக்கூடியவள், தரித்திரங்களை போக்கக்கூடியவள். இந்த உலகத்தில் இருக்கிற இகலோக சௌக்கியத்துக்கு இடையூறா இருக்கும் தரித்திரத்தையும் போக்குவாள். அதே போல பரலோகத்துக்கு தேவையான விஷயங்கள் செய்வதற்கு தடை இருந்தால் அதையும் நீக்குவாள், அந்த தரித்திரத்தையும் போக்குவாள். அதை ஒருவருக்கு எப்படி போக்கினாள் என்று இன்றைய தினம் அனுபவிக்கலாம். பல்லவராயன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான் தமிழகத்துல. அவனுக்கு ஸ்ரீரங்கநாதனிடத்தில் அபாரமான பக்தி உண்டு. ஆனா தன்னுடைய கடமையில ரொம்பவும் கண்ணும் கருத்துமா இருக்கிறதுனால அவனால பெரும்பாலும் கோவிலுக்கு வந்து சேவிக்க முடியாது. எப்பயாவது ஒரு தடவை வருவான். அப்படி ஸ்ரீரங்கம் வந்த பொழுது ஒரு சமயம் சுவாமி பராசர பட்டர் எழுந்தருளி இருந்த காலம் அது. அவரை போய் சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். சுவாமியை போய் சேவிச்சான். சேவிச்சுட்டு அவர்கிட்ட கையை குப்பிச்சுண்டு சொன்னானாம், சுவாமி எனக்கு நிறைய கதை கேட்கணும்னு ஆசை. பெருமாள் விஷயமான கதை, நல்ல கதி அடையறதுக்கு கதை, இதெல்லாம் நீங்கள் ரொம்ப நன்னா சொல்லுவீர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதையெல்லாம் கேட்கணும்னு தான் ஆசை. ஆனா இந்த தேசத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கேன். அந்த பெரிய சுமை என்னுடைய தோள்கள்ல இருந்துட்டு இருக்கு. அந்த சுமை இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் எனக்கு அவகாசம் கொடுக்கவே முடியல அப்படின்னு நானும். அதனால நீங்கள் எனக்கு ஒரு பெரிய கிருபை பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்கிறான் இவன். என்ன கிருபை பண்ணணும்? ஏதாவது சின்னதா ஒரு விஷயம் சொல்லுங்கள், நான் ஞாபகம் வச்சுக்கும்படியான விஷயம். அதை தெரிஞ்சுண்டா நான் தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு ஆகணும். அதாவது எனக்கு உபயுக்தமான விஷயத்த, சர்வோத்தமமான உபயுக்தமான விஷயத்த, எனக்கு எது எல்லாத்த விட அதிகம் தேவையோ அந்த விஷயத்த நீர் எனக்கு சுருக்கமா உபதேசம் பண்ணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கை குபிச்சு நின்னான். சுவாமி பார்த்தார், சிரிச்சுண்டே பதில் சொல்றார், அப்பா நீ வேற எதுவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், கடற்கரை காட்சி ஒன்னு இருக்கு, அதை மட்டும் கருத்துல வச்சுக்கோ அப்படின்னு விட்டார் சுவாமி. கடற்கரை காட்சிய கருத்துல வச்சுக்கணுமா அப்படின்னா என்ன? இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணும் புரியல, சுவாமியை திருப்பி கேட்கணும்னு நினைக்கிறான். ஆனா பயமா இருக்கு, தயக்கமா இருக்கு. சுவாமிக்கு நாழி எடுத்து அவர் உள்ள எழுந்தருளிட்டார், திருவாராதனம் பண்ண போயிட்டார். இவனுக்கு இன்னும் சிக்கல் தீரல, மனசுல குழப்பம். சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சு தாயார் சந்நிதிக்கு போனானாம். ஸ்ரீரங்கநாயகி தாயாருடைய சந்நிதி வாசல்ல போய் கை குப்பிச்சுண்டு நிக்கிறான். அப்போன்னு பார்த்து அந்த இடத்துல நஞ்சியர் வந்து சேர்ந்தார். நஞ்சியர் பட்டரோட சிஷ்யர். அவரை பார்த்து இவர்கிட்டக்க சந்தேகம் கேட்கலாம்னு தோன்றது இவனுக்கு. கேட்கறான், சுவாமி பராசர பட்டரை சேவிக்க போனேன் அடியேன், அவர்கிட்டக்க எனக்கு தேவையான ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும்னு கேட்ட உடனே கடற்கரை காட்சிய கருத்துல வச்சுக்கோ அப்படின்னு விட்டார். இதுக்கு என்ன பொருள்னு புரியலையே அப்படின்னு கேட்டான். நஞ்சியர் சொன்னார், சுவாமி ஒரு வார்த்தை சொன்னாரானா அதுக்கு ஒரு உள்ளர்த்தம் அவசியம் இருக்கும். தோ இப்போ தாயார் சந்நிதிக்கு எழுந்தருளுவார் சுவாமி.
அவரையே கேட்டுள்ளலாம் அப்படின்னார். ரெண்டு பேரும் காத்தின்றிருக்கா தாயார் சன்னிதி வாசல்ல. பராசர பட்டர் அங்கே எழுந்தருளினார். அவர்கிட்டக்கே கை குப்பிச்சுண்டு நிக்கிறான் பல்லவராயன். நஞ்சியர் விண்ணப்பிச்சார், இவனுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு, தேவரீர் சொன்ன வார்த்தை அவனுக்கு என்ன அர்த்தம்னு புரியல, தவிக்கிறான் பாவம் அப்படின்னு சொன்ன உடனே பட்டர் கிருபையோட விளக்கினாராம் அதனுடைய அர்த்தத்தை. என்ன அர்த்தம்? கடற்கரைக்கு சௌசீல்ய சாகரமான கருணை கடலான ராமபிரான் போய் சேர்ந்தார், வானர சைன்யத்தோட போய் சேர்ந்தார். அப்போ அந்த வானர சைன்யத்துக்கு ராமன் கிட்டக்க அபாரமான பக்தி. வானரர்கள் ராட்சசர்களை எழுத்து சண்டை போட போறோம் அப்படிங்கறதுல ரொம்ப கருத்தா இருக்கா, ராமனை எப்படியாவது ராட்சசர்கள் கிட்டேந்து காப்பாத்திடணும் அப்படிங்கறதுல கருத்தா இருக்கா. இன்னும் யுத்தமெல்லாம் ஆரம்பிக்கல, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்கேயாவது இந்த நிஷாச்சராளான ராட்சசாள்லாம் ராத்திரி வேளையில வந்து திடீர்னு நம்மளை தாக்கி ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஏதாவது தீங்கிழைக்க போறாளே அப்படின்னு பயந்தார்களாம் வானரர்கள். அதனால ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிறார்கள், இந்த ராத்திரி முழுக்க நம்மளாம் தூங்கவே கூடாது, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் முழிச்சென்றிருந்து ராமனையும் லக்ஷ்மணனையும் எப்படியாவது பாதுகாக்கணும். ஒரு கால் ராட்சசர்கள் வந்து ஏதாவது அடிச்சு போட்டுட்டா என்ன பண்றது, ஏதாவது ஆபத்து வந்துடுமே இவாளுக்கு, அதனால அதை நம்ம ஆகவே விடக்கூடாது, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் யாராவது ஒருத்தர் முழிச்சுண்டே இருக்கணும் ராத்திரி முழுக்க அப்படின்னு தீர்மானிச்சா. ஒரு ஒரு வானரர்களா முழிச்சுண்டே இருக்கா, மாத்தி மாத்தி முழிச்சுட்டு இருக்கா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல யாராலையும் முழிச்சிக்கவே முடியலையாம், சின்னதா ஒரு தூக்கமாவது போடணும் அப்படின்னு தோன்றது, கண்ணு சொருகிண்டு போறது, கஷ்டப்பட்டு முழிச்சுக்கணும்னு பாக்குறா. கடைசியில் எல்லாரும் தூங்கி போயிட்டாளாம். இவாள்லாம் தூங்கி போன உடனே ராமனும் லக்ஷ்மணனும் கையில வில்லோடையும் தீக்ஷணமான அம்புகளோடையும் மாத்தி மாத்தி சுத்தி சுத்தி வந்தாளாம். எப்படி ஒரு பறவை தன் குஞ்சுகளை அடக்காக்குமோ அத போல இந்த வானர சைன்யத்தை அடை காத்தார்களாம். ராஜா, நீர் இந்த காட்சியை ஞாபகம் வச்சுக்கும், எப்பொழுதும் இந்த காட்சியை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஸ்லோகம் வேற இருக்கு அந்த காட்சியை நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி. எந்த ஸ்லோகம்? அக்ரத பிருஷ்டதஸ்டைவ பார்ஷ்வதஸ்ட மகாபலௌ ஆகர்ண பூர்ண தன்வானௌ ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணௌ அப்படிங்கிற ஸ்லோகம். இந்த காட்சியை நீர் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாராம். இவர் இப்படி சொன்னாரோ இல்லையோ அந்த பல்லவராயன் கண்ணுல தாரதாரையா ஜலம் கொட்டுறது. சுவாமி அடியன் புரிஞ்சுன்ட்டேன் அப்படின்னா, என்ன புரிஞ்சுண்டான்? காக்கணும் காக்கணும்னு நாம் நினைக்கிறோமே, உண்மையில நம்மால காக்க முடியுமோ? நம்மளை காப்பாத்துபவன் நம் ரக்ஷகன் ஒருவனே, அவன் ஸ்ரீமன் நாராயணன். அவன் இருக்க, அவன் ரட்சிக்கிறதுக்கு இருக்க, ரக்ஷணம் அப்படிங்கிற பாரம் என்னுடைய தோள் மேல இருக்கு அப்படிங்கிற அகங்காரத்தோட நான் இருந்துட்டேனே, என் கண்ணை நீர் திறந்து விட்டீர், எனக்கு உபயுக்தமான பாடம் இதுதான், இந்த அகங்காரத்தோட நான் இருக்க வேண்டியதில்லை, எம்பெருமான் ரட்சிப்பான் அப்படிங்கிறத நம்பி என் கடமையை ஆற்றி இந்த சத்விஷயத்துக்கும் வேண்டிய சமயத்தை ஒதுக்கி நான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நல்ல புத்தியை அடியேனுக்கு புகற்றினீரே சுவாமி அப்படின்னு கைய குபித்தானாம் பட்டரை பார்த்து. இதெல்லாம் நடந்தது எதுனால? ரங்கநாயகி தாயாருடைய கட்டாட்சம் இந்த பல்லவராயன் மீது பட்டதுனால. பட்டர் அவனுக்கு விஷயத்தை சொல்லி அனுப்பிச்சுட்டார் முன்னாடியே, ஆனா அவனுக்கு விளங்கல. அவனுக்கு விளங்கும்படியா தன்னுடைய கட்டாட்சத்தை அவனுக்கு கொடுத்து அனுகிரகித்தாள் பிராட்டி. ஏன்னா பிராட்டியினுடைய கட்டாட்சம் பட்டால்தான் எந்த விதமான ஏழ்மையும் போகுமாம். ஏழ்மை அப்படிங்கிறது பல வகையா இருக்கலாம். இந்த சம்சாரத்துல பசி தேவை பணத்தேவை அப்படிங்கிற ஏழ்மை இருக்கலாம், இல்ல இந்த பல்லவராயனுக்கு இருந்த மாதிரி ஞானமின்மை பக்தியின்மை அப்படிங்கிற ஏழ்மையா இருக்கலாம். எந்த ஏழ்மை போகணும்னாலும் பிராட்டியினுடைய கட்டாட்சம் அவசியம் தேவை. வெங்கடாத்வரி சுவாமி தன்னுடைய லக்ஷ்மி சஹசிரத்துல கட்டாட்சஸ்தபகத்துல சொல்றார், கிருபண தசா பிசாச்ச கணமோச்ச நவேத்ரலதாஹா
மதுரிப்பு பக்தி வல்லி பரிவிருத்தி சுதாம்புதராக ஹிருதய தமோ விமோக்ஷ ஹிமதாம கராக்கமலே பகவதி நகா புனந்து பவதீய கட்டாட்சலவா. பிராட்டியே, தேவதையருடைய கட்டாட்சம் அப்படிங்கிறது ஒரு செங்கோல் மாதிரி அப்படிங்கிறார். அந்த செங்கோல் எதை விரட்டும் தெரியுமா? கிருபணதா பிசாச்சகண மோச்சன வேத்திரலதாக அப்படிங்கிறார். இந்த தாரித்ரியம் அப்படிங்கிறது ஒரு பிசாசு மாதிரி, அதை விரட்டணும்னா அதுக்கு ஒரு செங்கோல் வேணும். அந்த செங்கோல் தான் பிராட்டியினுடைய கட்டாட்சமா. இப்படி ஒரு பிசாசு ஒரு மரத்தை புடிச்சுன்னு இருக்குன்னு வச்சுப்போம், அத இந்த செங்கோலை வச்சு விரட்டியாச்சு, கட்டாட்சமாகிற செங்கோலை வச்சு. அடுத்தது அந்த மரம் நன்னா தழைக்கணும், அது மேல கொடியெல்லாம் சுத்தி வளர்ந்து அழகாக இருக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? அதுக்கு நல்ல தண்ணீர் ஊத்தணும், நல்ல போஷணம் வேணும். அந்த போஷணமும் பிராட்டியினுடைய கட்டாட்சமே அப்படிங்கிறார். பிராட்டியினுடைய கட்டாட்சமாகிற அமிர்தம் இந்த மரத்தின் மீது பட்டால் அதன் மீது ஒரு கொடி அழகாக முளைக்கும் அப்படிங்கிறார். அது என்ன கொடி? மதுரிப்பு பக்தி வல்லி அப்படிங்கிறார். மதுசூதனனுடைய பக்தி அப்படிங்கிற கொடி முளைக்குமாம் பிராட்டியினுடைய கட்டாட்சம் பட்டால். பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருந்தால்தான் தாரித்ரியம் போய் துவம்சமாகி நல்ல விஷயங்கள் அந்த இடத்துல வரும் அப்படிங்கிறதுல வெங்கடாத்வரி கவியும் தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவித்திருக்கிறார். இப்படி பிராட்டி எல்லா விதமான தாரித்ரியத்தையும் துவம்சம் பண்ணுகிறாள் அப்படின்னு தெரியறது. இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும், தாரித்ரியத்தை துவம்சம் பண்றதை எப்படி பண்றா பிராட்டி? ரொம்ப அழகா ஒரு விளையாட்ட போல பண்றா. விளையாடுபவள் அப்படிங்கிறவளுக்கு தேவின்னு பேருண்டு அப்படின்னு பார்த்தோம் 97வது திருநாமத்துல. அதனால இன்றைய தினத்து திருநாமம் 102வது திருநாமம் அப்படிங்கிறது தாரித்ர துவம்சினி தேவி அப்படின்னு சேர்த்தே சொல்றது வழக்கம். தாரித்ரத்தை துவம்சம் பண்ணுவாள் மகாலட்சுமி, அதை விளையாட்டாக செய்வாள், தேவியாக இருந்து செய்வாள். எப்படி இந்த பல்லவராயன் விஷயத்துல ஒரு லீலையாக விளையாட்டாக செய்தாளோ அதே போல தாரித்ர துவம்சினி தேவி அப்படிங்கிற திருநாமத்தை சேர்ந்தே சொல்றது வழக்கம். அதற்குரிய நிருக்தி ஸ்லோகம், தாரித்ர துவம்சனம் கிருத்வா பக்தானாம் திவ்யதி இதி சா தாரித்ர துவம்சினி தேவி நாமனி த்வே த்விமேயுதே. தாரித்ர துவம்சினி தேவி அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் இந்த லோகத்துல இருக்கிற வயத்து பசியானாலும் சரி, பரலோகத்துக்கு தேவையான பக்தி பசி இருந்தாலும் சரி, அதெல்லாம் துவம்சமாகும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். தாரித்ர துவம்சினி தேவ்யை நமஹா.